x squared plus modulus x minus 1 equal to 1. இதன் தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்க. சோ நம்ம plus 1 ங்கிட்டு minus 1 கொண்டு வந்தரலாம். சோ நம்ம modulus x க்கு ரெண்டு மெத்தட் பார்த்திருக்கோம். minus x plus x. சோ minus x னா x less than 0, x greater than or equal to 0 அப்படினு. இங்க வந்து நம்ம x less than 1 னு வச்சு பண்ணப் போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த modulus x minus 1 நான் plus ல 1 எடுத்துக்கிறேன். Plus ல எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு x ஏனா plus x நமக்கு என்ன இருக்கு x greater than or equal to இங்க வந்து 1 னு எடுத்துக்கணும் 1 எனில் so x squared plus x minus 1 minus 1 equal to 0 ஏனா இந்த modulus x நான் plus x எடுத்துக்கிறேன் so அப்ப இத ஃபுல்லா plus ல போடுறோம் x squared plus x minus 2 equal to 0 இப்ப இந்த இடத்துல காரணி படுத்தணும்னா x plus 2, x minus 1 equal to 0. So, x plus 2 equal to 0, x minus 1 equal to 0. X equal to minus 2, x equal to plus 1. So, இந்த அடுத்தில் நமக்கு x வந்து என்ன எடுத்திருக்கும்? 1 விட பெரிய நம்பரும் இருக்கும் சொல்லிருக்கும். 1 விட பெரிய எண்ணா x அப்ப என்ன வரும் 2 3 இப்படி நமக்கு என்னது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் சோ எல்லாமே மிக எண் தான் அப்ப நம்ம என்ன செய்யணும் x வந்து minus 2 எடுக்க கூடாது plus 1 தான் எடுக்கணும் அதுக்கு தான் இந்த கண்டிஷன் x வந்து greater than or equal to 1 சோ 1 1 விட அதிகமா இருக்கிற நம்பர் 1 விட அதிகமா இருக்கிறது 2 3 4 தான் இப்போ 1 minus 2 இருக்கு அப்படினா இதுல எது பெருசு அப்படினா 1 தான் பெருசு So, 2 இருக்கதால நம்ம போட முடியாது ஏன்னா plus தான் நமக்கு என்னது minus விட பெரிய நம்பர் இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து minus x எடுக்கிறோம் so x squared minus x minus 1 minus 1 equal to 0 இப்போ இது கண்டிஷன் வந்து x less than 1 x less than 1 எனில் x squared minus x plus 1 minus 1 equal to 0 plus 1 minus 1 cancel ஆயிரும் x squared minus x equal to 0 so x பொதுவா எடுத்துட்டோம்னா x minus 1 equal to 0 இப்போ இது x equal to 0 x minus 1 equal to 0 பிரிக்கணும் so x equal to 0 x equal to plus 1 இங்க நம்ம condition என்னது 1 விட சின்ன நம்பரா நமக்கு இருக்கணும் x வந்து so 1 விட சின்ன நம்பர் என்னது 0 minus 1 minus 2 அப்படினு minus infinity வரைக்கும் போயிட்டே இருக்கும் so அப்ப நமக்கு இந்த ரெண்டு ஆன்சர்ல நமக்கு என்ன கிடைக்கும் இங்க 0 தான் இருக்குது சோ அப்ப x equal to 0 தான் என்னது ஆன்சர் அப்ப நமக்கு தீர்வுகள் என்ன கிடைச்சிருக்கு சோ தீர்வுகள் வந்து 0 1 அப்ப எத்தனை தீர்வுகள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க சோ இரண்டு தீர்வுகள் உண்டு